ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹாபியோ ஹாபி. ஹோம் பிளான்டட் அக்வாரியம் பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு வீடியோவும் போடல. எங்கடா வீடியோ அப்படின்னு சட்டையை பிடிக்காத குறையாக பல பேர் பல கமெண்ட்டுகளை டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளியிருக்காங்க. அவங்களுக்காகவே சரிடா, இனிமே எப்படியாவது வீடியோ போடலாண்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் ஏன்டா வீடியோ போடலன்னு கேட்காதீங்க, ரொம்ப மன வருத்தத்தில் இருந்ததுனால போடல. இனிமே அந்த மன வருத்தத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரெகுலராக வீடியோ போடுறேன் உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம ஸ்னெயில் பிளான்டட் அக்வேரியமில் ஸ்னெயில் எவ்வளோ முக்கியம், அதோட வேலைகள் என்ன, அது இருக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்ன, சில ஸ்னெயில்னால டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிளான்டட் அக்வாரியமில் இனிமேல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக குளத்தூருக்கெலாம் போய் வீடியோ பண்ணலான்னு இருக்கேன், அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும். லோடெக் பிளான்டட் அக்வாரியம் பற்றி நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெண்டு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. பார்த்தவங்க இருந்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்னெயில்ஸில் அக்வாரியமில் நமக்கு காமனாக கிடைக்கிறது 4 டைப் ஆஃப் ஸ்னெயில் தான். ஒன்று ஆப்பிள் ஸ்னெயில், இன்னொன்று அசாசின் ஸ்னெயில், மூணாவது ரேம்ஹார்ன் ஸ்னெயில், நாலாவது நரைட் ஸ்னெயில். இதில் நம்ம பிளான்டட் அக்வாரியமுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், எது ரொம்ப தொல்லை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரீயாக ஒருத்தர் வருவார், அவர் யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்பிள் ஸ்னெயில். இந்த ஸ்னெயில் மொத்தம் 4 கலரில் கிடைக்கும், ஒயிட், பர்பிள், ப்ரௌன், கோல்டன், எல்லோ அப்படின்ற 4 கலரில் கிடைக்கும். நல்லா பெருசாக லட்டு மாதிரி இருக்கும். இதோட பெரிய ட்ராபேக் என்னென்னா ஈஸியாக மல்டிப்ளை ஆகும், யாராலையுமே தடுக்க முடியாது. அதனால் இந்த ஸ்னெயிலை உங்கள் டேங்கில் விடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரேம்ஹார்ன் ஸ்னெயில், இதுக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், அதிகமாக மல்டிப்ளை ஆகும், அதுதான் மிகப்பெரிய தொல்லையே. அதனால் இந்த ஸ்னெயிலையும் உங்கள் டேங்கில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அசாசின் ஸ்னெயில். அசாசின் ஸ்னெயில்ன்றத கில்லர் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்னெயில் பயங்கரமான ஸ்னெயில். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, சில நேரத்தில் நம்ம பிளான்ட் வாங்கும் பொழுது இந்த வைல்டு ஸ்னெயில்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொட்டிக்கு கூப்பிடாமையே வந்துடுவான். அவன் ஈஸியாக மல்டிப்ளை ஆவான், நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த அசாசின் ஸ்னெயில் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அசாசின் ஸ்னெயில் என்ன பண்ணுன்னா வைல்டு ஸ்னெயிலை ஹண்ட் பண்ணி சாப்பிடும், அதனால் நம்மளுக்கு அந்த வைல்டு ஸ்னெயில் கம்மியாகிட்டே வரும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அசாசின் ஸ்னெயில். நாலாவதாக நான் சொன்னேன் நரைட் ஸ்னெயில், இதுதான் இருக்கிறதுலே தரமான ஸ்னெயில். ஸ்னெயிலுங்களுக்கே உண்டான வேலை என்னென்னா, நம்ம ஃபிஷ் டேங்கில் இருக்க ஆல்கேவை சாப்பிட்டு நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கணும், இது ஒன்று தான் அதோட வேலை. அதே மாதிரி மல்டிப்ளை ஆகி நம்ம கண்ணாடி ஃபுல்லாக ஒட்டி நம்மளோட டேங்கை அசிங்கப்படுத்தாமல் இருந்தாலே போதும், அது ஒரு சூப்பர் ஸ்னெயில். இந்த எல்லா கேட்டகரியும் வர ஒரே ஸ்னெயில் நரைட் ஸ்னெயில் தான். அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டே இருக்கும். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது வெரி 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 ரேர். எத்தனை நீங்கள் விட்டாலும் சரி, விட்டதோடு சரி, முட்டை போடாது, மல்டிப்ளை ஆகவே ஆகாது. அதனாலேயே நிறைய பேர் இந்த நரைட் ஸ்னெயிலை வாங்கி போடுவாங்க. இல்லை என் டேங்க்கில் வைல்டு ஸ்னெயில் வந்துடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அசாசின் ஸ்னெயிலை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அசாசின் ஸ்னெயிலை தவிர மற்ற எப்படியுமே இந்த வைல்டு ஸ்னெயிலை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், எடுத்து போடுங்க, என்ன பண்ணாலும் அந்த ஸ்னெயில் கண்ட்ரோலே ஆகாது. இந்த ஸ்னெயிலோட ரேட்லாம் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆப்பிள் ஸ்னெயில் ஒரு 25 ரூபாயிலேருந்து 35 ரூபாக்குள்ளே கிடச்சிரும். ஏன்னா அது ஈஸியாக மல்டிப்ளை ஆகிறதுனால அது ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடச்சிரும். அதே மாதிரி தான் இந்த ரேம்ஹார்ன் ஸ்னெயிலும் அப்படி தான், 20 ரூபா 30 ரூபாயிலே கிடச்சிரும். இதில் எக்ஸ்பென்சிவே யாருன்னா இந்த நரைட் ஸ்னெயில் தான், 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் ஆகும். அதே மாதிரி அந்த அசாசின் ஸ்னெயில் 70 ரூபா 80 ரூபாயிலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். வைல்டு ஸ்னெயில் எவ்வளோ அப்படின்னா, அவர் ஒரு இலவச இணைப்பு, அவர் எப்படி வருவார் இதுன்னு எதுவுமே தெரியாது, அவர் பாட்டுன்னு வந்துடுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா கபுக்குன்னு பிடிச்சி தூக்கி போட்டுருங்க, ஐயோ ஒரு உயிர் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க்கு காலி. ரொம்ப நாள் ஆச்சு என்ன பேசுறதுனே தெரில, அதனால் நான் ஏதாவது விட்டுருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ என்னென்னா ட்ரிஃப்ட் வுட். ட்ரிஃப்ட் வுட் எப்படி செய்கிறது, ஒரு சின்ன மரத்துலேருந்து பெருசாக எப்படி பிரான்ச்சஸ்லாம் வர வைக்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரிஃப்ட் வுட்டோட ரேட் எவ்வளோ, எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்குள்ளே அடுத்த வீடியோ போட்டுறேன். அடுத்துன்னு டக்கு டக்குன்னு நான் போட ஆரம்பிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பை.